வணக்கம். இனி எல்லாம் நிகழ்ச்சியே நான் ரெக்ஸி உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லார்ஜ் சைஸ் டைனிங் டேபிள் ரூம். ஸோ லார்ஜ் சைஸ் டைனிங் டேபிள் ரூம்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 பேர் இல்லைன்னா 20 பேரோட கெப்பாசிட்டி உள்ள டைனிங் டேபிள். ஸோ இந்த டைனிங் டேபிளோட சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ பெருசாக இருக்கும், ஸோ டேபிளோட லென்த்து அத்தே அளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ இதில் வந்து இதில் அப்படி என்ன டிசைன் நம்ம பார்க்குறோம், இதில் அதில் அந்த அது மாதிரி என்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னா, இப்போ நிறைய பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யோசிப்போம் என்ன மாதிரி பாத்திரம் தேவைக்கு எத்தனை பேருக்கு நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணச்சில் ரூமோட கெப்பாசிட்டி எத்தனை பேர் இதில் உட்கார போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க, யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் நாங்கள் டிசைன். ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் இன்டீரியர் டிசைனர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஏன்னா எந்த மாதிரி ரூமில் எத்தனை பேர் உட்காராங்களோ அதுக்கு மூவ்மெண்ட்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து ஒருத்தவங்க என்டர் பண்ணச்சில் இன்னொருத்தவங்க வெளியே போகிறாங்கன்னா அவங்களுடைய வந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அது மாதிரி சேர் லிஃப்ட் ஆகி வெளியே உட்கார்றது எழுமி நிற்கிறதுக்கு இனஃப் ஸ்பேஸ் தேவை இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ்ட்ட நம்ம வந்து டிசைன்ஸ் எடுத்தோன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஷியஸான நம்ம பிளேஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல லார்ஜ் சைஸ் டேபிள், நிறைய பேர் உட்கார இடம், உட்காந்து சாப்பிட்ற இடம். ஸோ சர்விங்க்கு வந்து மூவ்மெண்ட்காக ரெண்டு சைடில் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நேராக ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் கபர்ட் ஷெல்ஃப். ஸோ இந்த கபர்ட் ஷெல்ஃப் வந்து லைக் பிளேட்ஸ், கிளாஸஸ், அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசஸ், அது மாதிரி நல்ல அழகான ஐட்டம்ஸ், சர்வ் பண்ணக்கூடிய திங்ஸு, மோஸ்ட்லி அந்த டேபிளில் வைக்கிற கட்லரி ஐட்டம்ஸ், அது எல்லாமே ஸ்பூன் ஃபாக் எல்லாமே வந்து அழகாக இந்த கபோர்டில் நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ 10 பேர் வந்து சாப்பிடச்சில் 10 பேருக்கான ஐட்டம்ஸ் நம்ம எடுக்கலாம், 5 பேர் சாப்பிடச்சில் 5 பேருக்கான ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்தால் போதும், பேலன்ஸ் அதில் நம்ம நீட்டாக இருக்கலாம். நிறைய பேர் இருந்தால் எல்லாமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப அதை வந்து நீட்டாக அதில் அழகாக வச்சிடணும். ஸோ லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சர்விங்க்கு பெஸ்ட்டு பர்பஸ்க்காக தான் ஒரு கபர்ட் கட்லரிஸ் வைக்கிறதுக்கான ஒரு கட்லரி யூனிட் எப்போவுமே டைனிங் டேபிளில் இருந்தால் அந்த இடத்துலேருந்து எடுத்து நமக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ எவ்ரி டைம் நம்ம கிச்சனுக்கு ஓடணும்னு அவசியம் இல்லை. ஓன்லி சமையல் பண்ண ஐட்டம் மட்டும் நம்ம கொண்டு வந்து வைக்கலாம். கட்லரி திங்ஸ் வந்து கட்லரி ஷெல்ஃப்லேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக்ரவுண்ட் லைட் கலர், ஆனால் இந்த டேபிள் அண்ட் சேர்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரௌனிஷ் ரெட் எடுத்திருக்கு. ஸோ நேர் கான்ட்ராஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைட் ஹேங் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக இருக்குது. பட் அதனால் வந்து ரூம் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஃபுல் வெளிச்சம் வந்து சீலிங்கில் உள்ள லைட்ஸ் இறங்குது. சீலிங்கில் எவ்வளோ லைட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு வந்து ஃபுல் டைனிங் டேபிளில் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. டேபிள் சேர் வந்து வுடன் கலர்ட் ஷேட் இருக்கிறதுனால வுடன் ஃப்ளோரிங் வந்து கொஞ்சம் டார்க் கலர்ட் வுடன் ஃப்ளோரிங்காக போட்டிருக்கு. ஸோ இந்த டைனிங் டேபிள் வந்து மேலே வால்ஸ் அண்ட் சீலிங்ஸ் லைட் கலர், கீழே ஃபர்னிச்சரும் ஃப்ளோரிங்கை வந்து அப்படியே டார்க் கலர் பண்ணியிருக்காங்க அப்படியே நேச்சுரலாக. ஸோ வுடன் ஃப்ளோரிங் வந்து இந்த இடத்துல வந்து ஹைலைட்டாக இருக்குது. நேச்சுரல் நம்மளுக்கு அந்த வுட் ஷேட் காட்டுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் மோஸ்ட்லி நம்ம செருப்பு போடாமல் வரோம்னா அந்த நம்மளுக்கு வந்து ரொம்ப கூலிங் எஃபெக்ட் கொடுக்காது. ஸோ வுட்டன் ஃப்ளோரிங் இருந்தால் கூலிங் எஃபெக்ட் இருக்காது, தரையில் உள்ள குளிர் வந்து நம்மளுக்கு ஏறாது. ஆக்சுவலி சொல்லுவாங்க வீட்டில் வந்து சப்பல் போட்டு நடக்கணும், வயசான காலத்தில் வந்து நம்ம
தரையில் உள்ள குளிர் ஏறச்சில் உடம்புக்கு வந்து அது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ செருப்பு நம்ம வீட்டில் போட்டு நடமாடுறதுக்கு தனி செருப்பு வச்சு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்ற நம்ம தரையில் கால் படச்சில் வந்து கண்டிப்பாக அந்த கூலிங் ஏறும். ஸோ நிறைய பேருக்கு செட் ஆகாது. வுடன் ஃப்ளோரிங் இது வந்து தடுக்கும். ஸோ வுடன் ஃப்ளோரிங் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கோல்டு ரீஜன், கோல்டு பிளேசஸில் தான் வுடன் ஃப்ளோரிங் போட்டிருப்பாங்க. பட் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அந்த தரையில் உள்ள கூலிங் நம்மளுக்கு இதை எஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லுக்கு அழகு வந்து வுட்டன் ஃப்ளோரிங்கில் தான் இருக்குது. என்ன தான் டைல்ஸ் போட்டாலும் அதோட ஃபினிஷிங் கலர் அவுட்லுக் வேறு, ஆனால் வுட்டன் ஃப்ளோரிங்கோட கலர் ஒரு நேச்சுரல், ஒரு ட்ரெண்டி, ஒரு இன்னொன்று வந்து அந்த ஸ்பேஸ்க்கு வந்து லார்ஜ் ஸ்பேஸ்க்கு வந்து வுட்டன் ஃப்ளோரிங் எப்போவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கோம். மீண்டும் நாளைக்கு இன்னொரு டிசைனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.